எதிரிகளுக்கு எப்பொழுதும் சிம்ம சொப்பனமாக விளங்கும் சிம்ம ராசி அன்பர்களே, 2018 புத்தாண்டு பலன்கள் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோவில் ஜோதிட ரீதியாக எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு இந்த 2018 வருடம் இருக்கும் அப்படிங்கிறத நான் கணித்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், முழுமையாக பாருங்கள். பொதுவாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக ஒரு அனுகூலமில்லாத சூழ்நிலை 2017 இருந்தது. அதாவது செய்யும் தொழிலில் ஒரு மந்தமான சூழ்நிலை, பணிபுரியும் இடத்திலும் ஒரு சரியான ஒரு மரியாதை இல்லாத ஒரு சூழ்நிலை, அவமரியாதை ஏற்படுத்தக்கூடிய வகையில் எல்லாமே இருக்கிறது. அதாவது தான் நினைத்த காரியத்தை செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை, இது எல்லாமே வந்து இருந்தது. அதேமாக பர்சனலாகவும், அதாவது வந்து கணவன் மனைவியுடைய ஒற்றுமை ஓரளவுக்கு சில சில விஷயங்களில் ஒத்துப்போகாமல் போயிருக்கும். இப்படி ஒரு சாதகம் இல்லாத ஒரு வருடமாக 2017 இருந்தது. இந்த 2018 ராகு, கேது, சனி இந்த மாதிரி குரு, இந்த பெரிய கோள்களினுடைய பெயர்ச்சிகள் எல்லாமே உங்களுக்கு நடந்து முடிந்து, 2017 நடந்து முடிந்து அதனுடைய பலன்கள் முழுமையாக இந்த 2018 உங்களுக்கு நடைமுறைக்கு வருது. அப்போது உங்கள் சிம்ம ராசிக்கு மூணாம் இடத்தில், அதாவது தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு உட்கார்ந்துருக்காரு. அடுத்தது பஞ்சம ஸ்தானம், பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம், உங்கள் புத்தி ஸ்தானத்தில் சனி உட்கார்ந்துருக்கார். ருண ரோக சத்துருஸ்தானமான ஆறாம் இடத்தில் கேது உட்கார்ந்துருக்கார். விரயங்களை காட்டக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கார். அப்போ இந்த பலன்கள் ரொம்ப முக்கியம். மற்ற பலன்கள் எல்லாமே தினசரியாக அது நடந்துக்கிட்டே இருக்கும். அதாவது சுக்கிரன், செவ்வாய், சந்திரன் இந்த காரகம் எல்லாம், சூரியனும் மாதத்துக்கு ஒரு முறை மாறிடும். ஆனால் இந்த மிக முக்கியமாக இந்த நான்கு கோள்கள் அதிகப்படியான அந்த ஒரு உங்களுக்கு உண்டான அந்த பலன்களை வழங்குறாங்க. அப்போது உங்களுக்கு முதல்ல மூணாம் இடத்துல குரு இருக்கார். இந்த மூணாம் இடத்துல குரு இருக்கிறதுனால் என்ன ஒரு நற்பலன் அப்படின்னா, ஒரு திடமான புத்தி வரும், ஒரு மனோ தைரியம் உங்களுக்கு ஏற்படும். ஒரு எதையும் நாம் ஒரு ஃபேஸ் பண்ணலாம், எதையும் வந்து தைரியமாக சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். ஒரு வீரிய சக்தி உங்களுக்குள் உருவாகும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே வீரிய சக்தி அதிகமான ஒரு ராசி. அப்போ இந்த ராசிக்கு உங்களுக்கு புத்திஸ்தானாதிபதி தைரிய வீரியத்துக்குள் வரும் பொழுது எந்த முடிவை செயல்படுத்துறதுனாலும் ஒரு தைரியமாக செயல்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இதில் ப்ளஸ்ஸும் இருக்கும். அதாவது வந்து இதில் ஒரு நல்ல விளைவுகளும் இருக்குது, மோசமான விளைவுகளும் ரெண்டுமே இருக்குது. அப்போ செயல்படுத்தும் எண்ணம் அப்படிங்கிறது குரு கொடுக்குறார், அது தைரியமாக இருந்து கொடுக்குறார். ஆனால் அந்த எண்ணத்தை செயல்படுத்துறதா வேண்டாமாங்கிறத டிசைட் பண்ண வேண்டிய ஒரு ஸ்டேஜில் நீங்கள் இப்போ இருக்கிறீங்க. ஏனென்றால் புத்தி ஸ்தானாதிபதி மூணாம் இடத்துல இருந்தாலும் புத்தி ஸ்தானத்தில் ஐந்தாம் இடத்துல சனி உட்கார்ந்துருக்குது. இந்த இடத்துல சனி உட்காரும் பொழுது நெருடலான ஒரு மனம் உங்களுக்குள்ளே நடக்கும். அதாவது வந்து இது செய்யறதா வேண்டாமான்னு இருக்கும். அதாவது வந்து சஞ்சலமான மனம், சந்தேகமான எண்ணங்கள் கொண்டது, இப்படியெல்லாம் வளர்த்திவிடும். அப்போ ஒரு முடிவை எடுப்பதற்கு முன் கண்டிப்பாக நீங்கள் மற்றவர்களிடம் ஆலோசித்து தான் முடிவெடுக்க வேண்டும். பொதுவாக சிம்ம ராசிக்காரர்கள் சொந்தமாகவே முடிவெடுத்து பழகி அதன் மூலியமாகவே ஆதாயத்தையும் அடைந்திருப்பார்கள், நஷ்டத்தையும் அடைந்திருப்பார்கள். உங்களுடைய ராசியின் இயல்பு அந்த மாதிரி. ஆனால் இந்த காலகட்டம் சனி அப்படிங்கிற இந்த கோள் ஐந்தாம் இடத்துல புத்திஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால அப்போ புத்திஸ்தானத்தை இந்த கோள் உங்களுக்கு சரியாக கொடுக்காது. அப்போது இங்கே வந்து குரு அப்படிங்கிற ஒரு மனோதிடத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் அந்த புத்தி ஸ்தானத்தை கெடுக்கக்கூடிய சனி உங்களுக்கு பின்னடைவை வந்து அதிகமாக ஏற்படுத்திடுவார். புத்திரர்களுக்கு வகையில் ஏதாவது ஒரு செலவுகள் அல்லது அவர்களை நினைத்து வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை, அதாவது உங்களுக்கு ஈக்குவலாக வந்து நீங்கள் ஏதாவது நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி ஒரு வரல அப்படின்னு, இந்த மாதிரி வந்து புத்திரர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஒரு ட்ராபேக்காக ஏதாவது உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள், இதெல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் கரெக்டாக கொண்டு போக வேண்டியதாக இருக்குது புத்திரர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில். ஏன்னா ஐந்தாம் இடத்துக்குரிய சனி இந்த வேலைகளை எல்லாம் உருவாக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு லக்கு அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து குரு கொடுக்கறதாக இருக்காது. ஆனால் இப்போ சனி அப்படிங்கிற அந்த கோள் வந்து பஞ்சம சனியாக அந்த ஐந்தாம் இடத்துல உட்கார்ந்து அந்த லக்கை வந்து தடுத்துடும். அப்போ கொஞ்சம் கடின உழைப்புகள் இந்த காலகட்டத்தில் அத்தியாவசியமாக இருக்கணும்.
பொதுவாக மூணாம் இடக்கூடிய குரு உங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு நிறைந்த லாபங்களை வந்து அவர் அப்பப்போ உங்களுக்கு கொடுப்பார். தன வரவுகள் ஓரளவு திருப்திகரமாக இருக்கும். ஒரு கடனாவது வாங்கி ஒரு சேஃபாக இருக்கக்கூடிய ஒரு மாதிரி தான் அவங்க நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்குவீங்க. நீங்கள் எப்பொழுதுமே ஆளுமை மனப்பான்மை கொண்டவர்களாதனால் இந்த காலகட்டத்தில் அந்த ஆளுமை மனப்பான்மையே உங்களுக்கு எதிரியாக மாறிடும். அதாவது நீங்கள் சொல்கிறத நாலு பேர் கேட்கணும் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டியாகவே நீங்கள் இருந்திருப்பீங்க. உங்கள் ராசியின் குணம் அது. அதை இங்கே வந்து யாரும் தவறாக யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த ராசியின் குணத்தை நீங்கள் பிரதிபலிக்கிறீங்க. அப்போது இந்த குணம் இப்போ வந்து கொஞ்சம் நீங்கள் இந்த இடத்துல மற்றவர்களின் ஆலோசனையை நீங்கள் கேட்டு வாங்கணும். அதாவது மற்றவர்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்கணும். அப்போது உங்களுக்கு நல்லது கெட்டது யாருமே சொல்கிறது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுடுவீங்க எல்லாமே. அதுக்கு வந்து நீங்கள் ஆலோசனை கேட்டாலும் ஒரு நல்ல விஷயத்துக்கு நீங்கள் ஆலோசனை கேட்குறீங்க, அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல விஷயத்துக்கு நல்ல விஷயமாகவே சொல்லிட்டாரு, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நீங்கள் நினச்சது நல்லதுன்னு நினச்சிருப்பீங்க, இன்னொருத்தர்கிட்ட சஜஷன் ஆலோசனை கேட்குறீங்க, அவர் மோசமாக இருக்குது அப்படின்னு சொன்னான்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இன்னும் இரு இடத்தில் கலந்து ஆலோசித்து விட்டு அதுக்கப்புறமாக எந்த புதுவிதமான முயற்சிகளும் செய்யுங்க. செய்யும் தொழிலில் பணிமாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வருவோம். அதாவது வந்து தொழிலில் மாற்றங்கள் உண்டு, தொழிலில் புதிதாக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அதையெல்லாம் இந்த காலகட்டத்தில் பண்ணுறதுக்கு உண்டான அந்த வேலைகள் எல்லாம் தொடங்க இருப்பீங்க. அது எல்லாத்தையும் கொஞ்சம் பொறுமையாக கலந்தோலோசித்து விட்டு உங்களுடைய சுய ஜாதகத்தின் பிரகாரம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு செய்யுங்க. நலம் விரும்பிகள், தொழில் சூழ்நிலை இதையெல்லாம் பார்த்துட்டு தான் தொழிலை தொடங்குங்க. பணியிட மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு. புதிதாக பணி அப்படிங்கிறது ஒன்று நீங்கள் வந்து போகணும். நீங்கள் வந்து அவசரப்பட்டு இருக்கும் வேலையை விட்டுடக்கூடாது. ஒரு வேலையை உருவாக்கிய பின் அந்த வேலையிலிருந்து விடுபடுங்க. அதுதான் ஒரு சரியான காலகட்டமாக இருக்கும். தூக்கி வீசிட்டு வேலையை விட்டு வந்துடக்கூடாது. பணிபுரியும் இடங்களில் நிறைய ஒரு சிக்கல்கள், ஒரு நெருக்கடிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதையெல்லாம் அனுசரித்து தான் நீங்கள் இருக்கணும். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒர்க்கர்ஸ் அப்படின்னாவே இருவருக்கும் தான் நான் சொல்கிறேன் சிம்மராசிக்காரர்கள். ஏனென்றால் குருவின் வந்து குரு மனோதிடமான மனநிலையை கொடுத்தாலும் அவர் கொஞ்சம் மறைஞ்சிருக்கார். மூணாம் இடங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான மறைவிடம். இது உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மறைவுக்கும் சேராது வெளிச்சத்துக்கும் சேராத மாதிரி ஒரு இடம். சந்தியா வேலைங்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்க. அதாவது வந்து இரவு சாயங்காலம் நீங்கள் இரவு அந்த இரண்டுக்கும் நடுவில் வந்து அந்த இடத்துல சூரியன் இருக்கா இல்லையாங்கிற மாதிரி. இப்போ குரு இங்கே வந்து அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் உட்கார்ந்துருக்கார். ஆனால் உங்களுக்கு களத்திர ஸ்தானத்தில் வந்து குரு பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மனைவியால் நல்ல ஒரு நன்மதிப்பு, ஒரு ஆதாயம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி மனைவியாக இருந்தாலும் கணவன் மூலியமாக சிம்மராசிக்காரர்கள் சொல்கிறேன் நான், மனைவி அவங்க எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க கணவர் மூலியமாக நல்ல ஆதாயங்கள் கிடைக்கும். கல்யாணத்துக்கு உண்டான தடைகள் நீங்கும். புதிதாக வந்து இப்போ வரன் தேடிட்டு இருப்பீங்க, இந்த மணமகள் எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து குருவினுடைய பார்வை வந்து களத்திர ஸ்தானத்தில் விழுகிறதுனால இது ஒரு நல்ல ஒரு குரு பலம் உங்களுக்கு இருக்குது. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு காலகட்டம் வந்து தொழில் ரீதியாக சற்று சிந்தித்து செயல்பட வேண்டிய காலகட்டமாக இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக அனுசரித்து தான் செல்லக்கூடிய காலகட்டம். உடனடியாக எந்த ஒரு தொழில் ரீதியான ஒரு முடிவுகளையும் எடுக்கக்கூடாத காலகட்டம். மற்றவர்களின் ஆலோசனை செய்து தான் எல்லா விஷயங்களையும் செய்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம். ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து சத்ரு ஜெயத்தை உருவாக்குவார். அதாவது வந்து சத்ருக்களை வந்து வெற்றி கொள்ளக்கூடிய எல்லா விஷயங்களையும் செய்வார். அதாவது உங்களுக்கு மறைமுகமான உங்களுக்கு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, மறைமுகமாக ஏதாவது ஒரு பிரச்சனைகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருப்பார்கள். அது வந்து உறவினர்கள் ரீதியாக இருக்கலாம் அல்லது தொழில் ரீதியாக இருக்கலாம். ஒரு அலுவலகத்தில் பணிபுரிஞ்சிங்க அப்படின்னா யாராவது ஒருத்தருக்கு உபதிரம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி, உங்கள் தொழிலில் யாராவது வெளி சூழ்நிலிருந்து யாராவது ஒரு உபதிரம் இருந்துகிட்டு இருக்கும். அப்போது இந்த இடமெல்லாம் இப்போ கிளியர் ஆகிடும். ஏனென்றால் அந்த ஆறாம் இடத்துல கேது இதுக்கெல்லாமே சப்போர்ட் பண்ணும். அது பார்த்தீங்கன்னா இந்த ஆறாம் இடத்துல கேது உட்கார்ந்து ஒரு வகையான யோகம். அப்படியே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடம் கடனை காட்டக்கூடிய இடங்கிறதுனால இந்த கடனை அடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஈடுபடுவீங்க. அந்த கடனை முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த காலகட்டத்தில் கட்டி முடிக்கிறதுக்கு எல்லா விஷயங்களும் நடக்கும். இந்த 2018 கடன்களை வந்து வாரா கடன் அப்படின்னு இருந்தனா அதை வசூலிக்கிறது, அந்த இருக்கிற கடனை வந்து நீங்கள் வந்து மற்றவர்களுக்கு வந்து நீங்கள் எந்த இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக வச்சுருப்பீங்க கொடுக்க முடியாது அப்படின்னா அதையெல்லாம் வந்து ஓரளவுக்காவது செட்டில் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு அதை கொடுக்கும். இந்த ஆறாம் இடத்துல கேது உங்களுக்கு அந்த சக்ஸஸ் கொடுக்கும். சத்ரு ஜெயத்தையும் உருவாக்கும். சத்ருனா பகையை நீக்கும். 12 இடங்கள் ராகு தான் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். நீங்கள் வந்து பணத்தை சேர்த்து வச்சுட்டு இருப்பீங்க, ஆனால்
ஒரே நாளில் டக்குன்னு எல்லாத்தையும் செலவு பண்ணி உட்காந்துடுவீங்க. இந்த 2018 ஆண்டு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இந்த ராகுவின் தான். அதாவது அனாவசியமான செலவுகள் அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. 12 இருக்கிற ராகு இது உங்களுக்கு இப்போ அதிகமாக பண்ணும், அதிகமாக வந்து தேவையில்லாத செலவுகளை, ஆடம்பரமான செலவுகளை தான் அதிகமாக பண்ண வைக்கும். அப்போ இந்த செலவுகளை சுபமான செலவுகளாக மாற்றிக்கொள்ளும். உங்களை வீட்டுக்கு உண்டான ஏதாவது ஒரு புதுப்பிக்கிற மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்தால் பண்ணிக்கிங்க. தங்கம் வாங்குவது பண்ணிக்கிங்க. ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அந்த மாதிரி பண்ணிக்கிங்க. இப்போ பணத்தை ஒவ்வொரு இடத்துக்குள்ளே சுருக்கி வச்சுக்கிற மாதிரி இருக்கணும். அதை வந்து லிக்விட் கேஷாக இருந்தால் மட்டும்தான் இது பிரச்சனையாகிடும். லிக்விட் கேஷ்னா உங்கள் கையிருப்பிலேயே பணம் கையிலேயே வச்சுட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா லிக்விட் கேஷ். அப்போ லிக்விட் கேஷாக இங்கே இல்லாமல் அது ஒரு அசெட்டாகவோ அல்லது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் இந்த மாதிரி எடுக்க முடியாத அளவுக்கு அதை மாற்றிக்கணும். 12 இடக்கூடிய ராகு செலவாளியை உருவாக்கும். அப்போ செலவாக உருவார்னா 6 இடக்கூடிய கேது கடனை வந்து அடைக்கிறதுக்கு ரெடி பண்ணுவார். அப்போ ஒரு இடத்துல செலவுன்னா அதுக்கு கரெக்டான இடத்துல தான் கேது உட்காந்து கடனை ஏற்படுத்துகிறார். அந்த கடனை அடைப்பீங்க. ஆனால் செலவுகளை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா கடனை வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. அப்போ கடனை அளவாக வாங்கி கொண்டால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சரி, இந்த காரகங்கள் எல்லாமே இப்போது உங்களுக்கு ஒரு 2018 ஆண்டு நான் நிறைய விஷயங்கள் இப்போ சொல்லியிருந்தேன். இதுக்கு என்ன ரெமெடிஸ், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா உங்களுடைய ராசி வந்து சூரியனுடைய அம்சம், அதாவது வந்து ஆளுமையின் அம்சமாக சூரியன் எடுக்கிறோம். அப்போது இந்த சூரியனுடைய அம்சத்தை வந்து நீங்கள் சூரியனுடைய அந்த ஆதிபத்தியத்தை நீங்கள் எப்போதுமே வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை சூரிய ஹோரை உங்களுக்கு 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ளே வரும். சில டைமில் 6:30 to 7:30 வரும். இது அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். அப்போ காலையில் ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு பிட்வீன் ஒரு 6 அப்படிங்கிறத ஒரு காமனாக வச்சுக்கோங்க. அப்போ இந்த டைமில் நீங்கள் வந்து சூரியனுடைய அந்த கோயில்களுக்கு செல்லுங்க. அதாவது நவகிரகமாக இருக்கும் சில இடங்களில் புராதான சிவன் கோயிலில் தனியாகவே சூரிய தேவராக இருப்பார். அப்போது இந்த காலகட்டத்தை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். உங்களுடைய நட்சத்திர நாட்கள், நீங்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க, பூரம் நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க, உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் உங்களுடைய நட்சத்திர நாள் அன்று சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம். அதுலேயும் அந்த காலையில் 6:30 to 7:30 அப்படிங்கிறது சூரிய கோரை உள்ள நடந்து முடிஞ்சிடும். இந்த காலகட்டத்தை ஆரம்பிக்கிறது ஒரு 6:30 காமனாக எடுத்து அந்த டைமில் சூரிய வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளணும். சூரிய தேவரை வணங்கணும். சூரிய நமஸ்காரத்தை வந்து மேற்கொள்ளணும். இதெல்லாம் சிவன் கோயிலில் இருந்து பண்ணுங்க. அது இன்னும் க்ஷேமமாக இருக்கும். தினமும் சூரிய நமஸ்காரம் செய்து பழகுவது சிம்மராசிக்காரர்களுக்கு யோகத்தை அதிகமாக கொடுக்கும். சரிங்களா? நீங்கள் வந்து உங்களுடைய ஒரு ராசி அதிபதியினுடைய அந்த ஒரு நேரடியான தொடர்பை வந்து நீங்கள் வாங்கக்கூடிய எல்லா விஷயங்களும் எளிதாக உங்களுக்கு இருக்குது. அப்போது சிவ வழிபாடு மகம் பூரம் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தால் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதுபோக காலை அதுவும் ஞாயிற்றுக்கிழமை மறக்காமல் அந்த சூரிய வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது, அந்த சந்திரபலம் பெற்ற நாட்களில் மேற்கொள்ளும் பொழுது தான் அதுக்குண்டான பவர் இருக்கும். இந்த ஜென்ம நட்சத்திர நாளை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு இந்த என் ஸ்க்ரீனில் வரும், அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்திற்கு கரெக்டாக அதே இடத்துல சந்திரன் வந்து நிற்கக்கூடிய அந்த இடம். அப்போ அந்த இடத்துல நாம் வேண்டும் பொழுது நம்மளுடைய எதிர்மறையான அந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்மளை விட்டு விலகி போகும். பிரார்த்தனைகள் பலிதமாகக்கூடிய சூழ்நிலைகள் இது எல்லாமே ஜென்மநசர் வழிபாடு உங்களுக்கு உதவும். எல்லா நாளும் கோயிலுக்கு போகிறத விட இந்த ஜென்மநசர் நாளன்று கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா அதற்குண்டான அந்த விஷயங்கள் உங்களுக்கு பலிதமாகற நீங்கள் கண்ணார பார்க்கலாம். இது போக உங்களுக்கு 5 வீட்டுக்கு அதிபதி அப்படிங்கிறது குருவாக வருகிறார். அப்போ அந்த குருவினுடைய அதிபதி யாருன்னு கேட்டால் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி, அதாவது வந்து ஈசனின் அம்சம். அப்போது தட்சிணாமூர்த்தினா தெற்கு முகமாக அவர் இருக்கக்கூடிய அந்த மூர்த்தி தான் அவர். ஏன்னா ஆன்மாக்கள் தெற்கு பக்கமாக நகருவது அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லுது. அப்போது அதற்கு அவர் காவலராக இருக்கிறவர் தான் தட்சிணாமூர்த்தி. அவர்கிட்ட இருந்து தான் குரு பிரகஸ்பதி கத்திருக்கார். அப்போ குருவுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் உள்ள வித்தியாசத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போது இங்கே குருவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியின் மந்திரங்களை, அந்த ஸ்தோத்திரங்களை எல்லாம் அதிகமாக வீட்டில் வந்து நீங்கள் கேளுங்க. அது உங்களை MP3 இல்லை ஒரு புக்கோவாய் வாங்கினீங்கன்னா அதுக்குண்டான அந்த தமிழில் கிடைச்சாலும் சரி, இல்லை சான்ஸ்கிரிட் உங்களுக்கு கிடைச்சாலும் சரி, ஏதாவது அந்த ஒரு வகையில் தட்சிணாமூர்த்தியினுடைய ஸ்தோத்திரங்களையும் பாடல்களையும் அதிகமாக நீங்கள் கேட்டு பாருங்கள். அப்படி கேட்கும் பொழுது உங்களுடைய புத்தி ஸ்தானம் வலுவடையும். முடிவெடுக்கக்கூடிய திறன் அந்த
அந்த ஸ்தோத்திரங்களை படிப்பதன் மூலியமாக அந்த பாடல்களை நீங்கள் வந்து பாடும் பொழுது, பாராயணம் செய்யும் பொழுதும் அது உங்கள் புத்தி ஸ்தானத்தை வலுவடை வைக்கும், முடிவெடுக்கும் திறனை கொடுக்கும், மூளை ஷார்ப்பாக வேலை செய்யும். அப்போது இங்கே வந்து சனி அப்படிங்கிற இந்த இடத்துல, இந்த புத்தி ஸ்தானத்தில் சனி உட்காரும் பொழுது தேவையில்லாத அந்த மன சஞ்சலங்களையெல்லாம் உருவாக்கக்கூடிய சந்தேகமான எண்ணங்கள், அந்த எண்ணங்களை கெடுப்பது, இந்த விஷயங்கள் எல்லாம் ஈடுபடுது பார்த்தீங்களா, இது எல்லாமே இந்த ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்வதன் மூலியமாக, தட்சிணாமூர்த்தியினுடைய பாடல்கள் இது எல்லாம் வந்து நீங்கள் எம்பி தெரியாக டவுன்லோட் பண்ணி அது தியானமாக கூட கேட்கலாம். இதெல்லாம் செய்யும் பொழுது கண்டிப்பாக புத்திஸ்தானம் வலுவடைந்து தொழில் ரீதியாகவும் உங்களுடைய திருமண வாழ்க்கையிலும் ஒரு நல்ல முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க. திருமண வாழ்க்கையில் நல்ல முடிவுகள் எடுப்பதுனா கல்யாணமாகாத நண்பர்கள் சரியான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பீங்க. மன வாழ்க்கையில் இருக்கிறவங்க அடுத்த கட்டத்துக்கு எப்படி வந்து ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது அதற்கு சாதகமாக உங்களுடைய இல்லத்தில் சரியான முடிவுகள் எடுப்பீங்க, அதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை இந்த தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரங்கள் உங்களுக்கு அது உதவிகரமாக இருக்கும். இதெல்லாமே சித்தர்கள், ஞானிகள், நம்ம முன்னாடி இருந்த பல அறிஞர்கள், கவிஞர்மான்கள் எல்லாருமே நம்ம கொடுத்துட்டு போன ஒரு பெரிய கிஃப்ட் இது எல்லாமே. அப்போ அதையெல்லாம் நமக்கு ஜோதிட ரீதியாக நாம் உபயோகிக்கணும். எந்தெந்த காலகட்டத்தில் எதுதெல்லாம் உபயோகிக்கணுமோ அந்தந்த காலகட்டத்தில் உபயோகிக்கணும். அதை தான் நான் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரகசியமாக இருந்தது எல்லாமே ரொம்ப வெளிப்படைத்தன்மையோடு நான் உங்களுக்கு ஜென்மத்தர் ரகசியனாலும் ஒரு புத்திஸ்தானத்தை எப்படி வலுப்படுத்தணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பொதுவாக 2018 சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல சாதகமான யோகமான ஆண்டாக இருக்கும். பொறுத்து இருந்து நீங்கள் அதன் பலன்களை அனுபவியுங்கள். அவசரப்படாதீர்கள். மற்றவர்கள் ஆலோசனை கேட்டு நடந்து வாருங்கள். கண்டிப்பாக யோகமான வருடமாக இருக்கும். நன்றி. நமசிவாயம்.